ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லவ் டுடே பட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம், ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக பல கோடிகள் வந்து சம்பளத்தை உயர்த்தியிருக்காராமா, எதற்காக இப்படி உயர்த்தியிருக்காரு, என்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2019 பார்த்திங்கன்னா, கோமாளி திரைப்படத்து மூலிமா வெள்ளித்திரையில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன். தொடர்ந்து 2022 வருஷம் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி இயக்குனராகவும் நடிகராகவும் களமிறங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முன்னதாக இவர் வந்து வாட்ஸ்அப் காதல் உள்ளிட்ட பல ஷார்ட் ஃபிலிம்ஸும் வந்து இயக்கியிருந்தார். 2016 வந்து அந்த வாட்ஸ்அப் காதல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெடி பண்ணியிருந்தார், இயக்கியிருந்தார். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல். அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆக ஆரம்பித்த டைம். அந்த டைமில் வந்து பக்காவாக தரமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்து, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு ரீச்சும் கிடச்சிது. அதோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்து மத்தியிலையும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதோட அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாத்தோட லைஃப்லையும் வந்து பொருந்துற மாதிரியான பக்காவான ஒரு கதை களத்தை கொடுத்துருப்பாரு. ரொம்பவே கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக, காமெடியாக ஒரு ஜோனரை கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதில் அவரே வந்து அதில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது அமைதியாக இருந்தாலும் கூட அப்போ அது மூலியமாகவும் ஒரு ரெவன்யூவை பார்த்துட்டு தான் இருந்தார். இப்படி வந்து அதற்கப்புறமா வந்து கோமாளி அப்படிங்க, ஏன்னா அவரோட ஃபேஸை வந்து அவர் வெளியே காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ப்ரொடியூசரும் வந்து புதுமுக நடிகராக வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரே இயக்கி அவரே நடிக்கணும்னா வாய்ப்பே இல்லை. அதன் காரணமாக வந்து தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்தை 2019 எடுத்து நம்ம ஜெயம் ரவி வச்சு எடுத்து பக்காவான ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு நாயகனாக வச்சுக்கிட்டு 2022 லவ் டுடே படத்தை இயக்கி நடிகராகவும் களம் கண்டார். ஸோ அந்த நாயகன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது, பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு வந்து நான் தான் நடிகர், நான் தான் இயக்குனர் அப்படின்னு சொல்லி போய் நின்னப்போ எந்த ப்ரொடியூசரும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதற்கேற்ற மாதிரியே மிக ரொம்பவே சொச்ச பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சது. இது வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வாங்கி கொடுத்தது. இதனாலேயே பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதனால இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நடிகக்கூடிய அடுத்தடுத்த படங்களில் சம்பளத்தை பயங்கரமாக பல கோடிகள் உயர்த்தியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவரோட அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி வந்து சம்பளம் வந்து கேட்டிருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. இதனால பிரதீப் ரங்கநாதன்ட்ட கதை சொல்ல போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாருங்களாமா. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களாக தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்களாமா. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகிட்டு வரக்கூடிய படத்தில் இவர் நடிக்கிறதாகவும் 20 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறதாகவும் வந்து தகவல் வெளியே இருக்கு. இதுக்கு வந்து எந்த நிறுவனமும் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன்வரவே இல்லையாமா. இவருக்கெல்லாம் போய் 20 கோடியா அப்படின்னு, ஏதோ ஒரு 50 லட்சம், 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, இவருக்கு 20 கோடி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளருமே முன்வரலையாமா. ஸோ இதனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முன்னதாக ராஜ்குமார் ஃபிலிம்ஸ், அதாவது கமல்ஹாசன் அவர்களோட நிறுவனமாக இருக்கக்கூடிய ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதாகவும், ஆனால் பண பிரச்சனை காரணமாக இந்த நிறுவனமும் வந்து விலகிட்டாங்க. இப்போ விக்னேஷ் சிவன் வந்து அவரோட சொந்த கை காசை போட்டு இந்த படத்தை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. ஸோ இந்த படமும் ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது அப்படின்னா விக்னேஷ் சிவனுக்கு ஒரு நல்ல லாபத்தை பார்த்து கொடுக்கும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னே தெரிய வருது. கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம், இதுக்கான அப்டேட்டும் வரும். அந்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியூனாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.